வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல் உங்களை அன்புடன் நிறைவேறுக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல் பிஜி டிஆர்பிக்கு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் யூனிட் ஒன்னுலேருந்து டென் வரையும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நாங்கள் எம்சிக்யூஸ் மெத்தடு ஷார்ட் கட் மெத்தடு ஃபண்டமெண்டல் சொல்லி த்ரீ டைப்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ஸோ நீங்கள் அது வந்து எங்களோடய வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா பிளேலிஸ்டில் போயிட்டு பார்த்து எடுத்து பிஜி டிஆர்பிங்கிற எடுத்து பார்த்து நீங்கள் வந்து படிச்சுட்டு நல்லா மார்க் எடுக்க எங்களோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இப்போ அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள் டீச்சர்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டன்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்க்குறோம் ஓகேங்களா தியூக்ளியோ டைட் சீக்வன்ஸ் ஆஃப் ஒன் ஸ்டாண்ட் இஸ் ஃபாலோஸ் ஃபைவ் டேஷ் டு த்ரீ டேஸ் டிஇ சிஜி ஐரோடி அதர் ஸ்டாண்ட் ஃப்ரம் த ஃபாலோவிங் இப்போ இதில் வந்து டிஎன்ஏ பற்றி உங்களுக்கு தெரியணும் ஏ கி ஆப்போசிட் யாரோ வருவா தைமின் ஜிக்கு ஆப்போசிட் யாரோ வருவா சி சைட்டோ சயின்ஸுமாக இப்போ இது வந்து சார்காப்ஸ்ல ஆசிரம நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் இப்போ இதில் வந்து ஃபைவ் டேஷ் டு த்ரீ டேஷ் இருக்குன்னா அதோட ஆப்போசிட் ஸ்டாண்ட் வந்து என்ன இருக்கலாம் த்ரீ டேஷ் டு ஃபைவ் டேஷாக தான் இருக்கணும் அப்போ இதில் த்ரீ டேஷ் டு ஃபைவ் டேஷ் எங்கே இருக்குன்னு பாருங்கள் சியில் இருக்குது டீல இருக்குது ஓகேங்களா அப்போ இப்போ நாலு காம்ப்ளிமெண்டரி சீக்வன்ஸை பார்க்கலாமா டி கே ஃபஸ்ட்டு யார் வருவாங்க ஏ வருவாங்க ஏகி டி வருவாங்க சிக்கு ஜி வருவாங்க ஜிக்கு சி வருவாங்க அப்போ செவன்டி சிக்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாமா ஆன்சர்ஸ் வந்து என்னது

யூ வந்துருக்கு ஓகேங்களா இப்போ இதில் வந்து எப்படி சார் கண்டுபிடிக்கிறேன்னா டிஎன்ஏக்கு ஆர்என்ஏக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க ஓகேங்களா ஏக்கு ஆப்போசிட்டாக யார் வருவா டைம் அதாவது டி டைமின் வந்தால் அது வந்து டிஎன்ஏ அதே மாதிரி வந்து ஆர்என்ஏனா ஒன்றுமே இல்லை ஏக்கு ஆப்போசிட்டாக யார் வருவாங்கன்னா ஆர்என்ஏல யூ வருவாங்க யுராசில் வருவாங்க ஓகேங்களா அப்போ செவன்டி ஃபைவ் ஆன்சர்ஸ் யாராக இருக்கலாம் அப்போ யூ எங்கே இருக்கா கண்ணை முடிட்டு அடிச்சிடலாம் செவன்டி ஃபைவ்க்கான ஆன்சர்ஸ் வந்து டி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க த நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட் பிட்வீன் ஜி அண்டு சி நியூக்ளிக் ஆசிட் டேஸ் அப்போ செவன்டி த்ரீக்கு பார்க்க போகிறோம் ஏ ஒன் பி டூ சி த்ரீ டி ஃபோர் அப்போ எத்தனை வந்து ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குன்னு கேட்குறாங்க இப்போ நீங்கள் டிஎன்ஏ வந்து டிஎன்ஏ நல்லா ஸ்டடி பண்ணிட்டு தான் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும் டபுள் ஸ்டாண்டர்டா ட்ரிபிள் ஸ்டாண்டர்டா சிங்கிள் ஸ்டாண்டர்டா டெட்ரா ஸ்டாண்டர்டா ஃபோர் ஸ்டாண்டர்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ செவன்டி த்ரீக்கு ஆன்சர்ஸ் வந்து சி அதாவது த்ரீ அப்போ வந்து த்ரீ ஸ்டாண்டர்ட் இருக்கும் ஓகேங்களா இந்த நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க பிக் அவுட் த கரெக்ட் ஒன் ஏ பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் ஜி ஈக்குவல் டு டி பிளஸ் ஜி அண்டு பி பாருங்க ஏ பிளஸ் ஜி ஈக்குவல் டு டி பிளஸ் ஏ சி பாருங்க

அரண்டி பே ஹெட்ரோ பாலிசாக்கரைட்ஸ்ன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ அதில் வந்து ஹெட்ரோ பாலிசாக்கரைன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்குறோம் ஆன்சர்ஸ் வந்து பி அக்கார் அக்கார் ஓகேங்களா சிக்ஸ்டி டூக்கு ஆன்சர்ஸ் வந்து பி அக்கார் அக்கார் த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பிக் அவுட் த அமினோ ஆசிட் வித் நான் போலார் அரமெட்டிக் ஆர் குரூப்ஸ் ஓகே சிக்ஸ்டி த்ரீக்கு ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஆன்சர்ஸ் வந்து சி பீனால் அலனைன்ஸ் ஓகேங்களா

சோ இதுக்கு நான் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம் ஓகேங்களா எஸ்டர் பாண்ட்னா சொல்லி பார்க்க போறோம் இதுல நாலு இதுக்கு ஆன்சர்ஸ் வந்து சி Wax தான் எஸ்டர் அப்படிங்கறாங்க காம்போனென்ட்ஸ் ஆஃப் ஃபேட் இஸ் ஹஸ் காம்போனென்ட்ஸ் ஆஃப் ஃபேட் क्वेश्चंस பாருங்க அதுக்கு நான் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம் ஆன்சர் இஸ் பி ட்ரை ட்ரை ஆப்ஷன்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் பாருங்க

டி நியூக்ளியோடைட்ங்கறதா आंसर இது ஒரு முக்கியமான क्वेश्चंस டீச்சர்ஸ் அப்ப போர்ட் ஆன்சர்ஸ் டி அடுத்து பாருங்க அடினைன் இஸ் a டஷ் அடினைன் இங்க என்னன்னு கேக்குறாங்க ஓகேலா என்னது உங்களுக்கு பியூரினஸ் அப்ப ஏ இஸ் ஆப்ஷன்ஸ் ஓகேலா ஓகே ஹவ் many daughter cells are produced at the end of the mitosis முக்கியமான क्वेश्चंस ஆன்சர்ஸ் பார்க்கலாம்மா ஆன்சர்ஸ் வந்து ஏ 2 ஓகேலா

அப்போ இதுக்கு வேற பேர் என்னன்னு கேட்கறாங்க அதாவது ஏமஸ்க்கு இன்னொரு பேர் என்ன தான் கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர்ஸ் பாருங்க ஏ டேரக்ட் செல் டிவிஷன்ஸ் ஒரு முக்கியமான கொஸ்டின் டீச்சர்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க வெரி வெரி இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் பாலிட்டின் குரோமோசோம்ஸ் இன் டேஸ் பாலிட்டின் குரோமோசோம்ஸ்ங்கிறது ஒரு அசாதாரண குரோமோசோம்ஸ் அது வந்து எங்கே இருக்குன்னு தான் கேட்குறாங்க எல்லாமே சலைவரிக் கிளான்ஸ் தான் சலைவரி கிளான்ஸ் என்னன்னு சொல்லி செக் பண்ண போறோம் ஃபார்ட்டி நைன் ஆன்சர்ஸ் வந்து பி சலைவரிக் கிளான்ஸ் ஆஃப் ஃப்ளைஸ் ஓகேங்களா அப்ப ஆன்சர்ஸ் வந்து ஃபார்ட்டி நைன்ஸ்க்கு ஆன்சர்ஸ் வந்து பி salivary கிளன்ஸ் ஆஃப் பிளைஸ் ஓகே ஓகே கண்டன்சேஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ் அக்கர் இன் டேஸ் த first questions ஆன்சர்ஸ் வந்து ஏ ப்ரொபேஸ் ஒன் த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க த ரெப்ளிகேஷன் ஆஃப் நியூக்ளியர் டிஎன்ஏ அக்கர் இன் டேஸ் த the ரெப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரெண்டா வர்றது தான் ஸோ நான் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் ஆன்சர்ஸ் வந்து சி எஸ்பேஸ் இது ஒரு முக்கியமான கொஸ்டின் டீச்சர்ஸ்

இட்ஸ் மிடில் இஸ் டேஸ் அப்போ குரோமோசோம்ஸ் வந்து குரோமோசோம்ஸில் சென்ட்ரோம் இருந்து மிடில் இருந்தால் அது என்னங்கிறதா கொஸ்டின்ஸு இதுக்கு நான் ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் மெட்டா சென்ட்ரிக் அப்போ சி இஸ் ஏ கரெக்டாக ஆன்சர்ஸ் மெட்டா சென்ட்ரிக் தான் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆன்சர் வந்து சி ஓகேங்களா த டெர்மினல் பார்ட் ஆஃப் த குரோமோசோம் இஸ் டேஸ் அப்போ டெர்மினல் பார்ட்னா நுனி நுனிப்பகுதியில் குரோமோசோம் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர் இருந்தால் கேட்குறாங்க ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் டீலோமியர் இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு அப்போ இதுக்கு ஆன்சர்ஸ் வந்து ஏ ஓகே இன் யூக்ரேட்டிவ் ஃபிளஜெல்லா த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மைக்ரோ ட்யூபியூல்ஸ் இஸ் டேஸ் இதுக்கு ஆன்சர்ஸ் பி நைன் பிளஸ் டூ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க த அட்ஜஸ்டன்ட் டப்லெட் ஆஃப் ஃபிளஜெல்லா ஆர் ஜாயிண்டட் பை த ப்ரோட்டீன் கால்டு டேஸ் இதுக்கு ஆன்சர்ஸ் சி நெக்ஸின்

இதுக்கன் answers C cytoplasm the next question L shaped chromosomes are called DAS அப்படுங்கிறாங்க அதுக்கன் answers D submetacentric the next question பருங்க the beat like accumulations of chromatins materials is DAS இதுக்கன் answers வந்து B chromomere முக்கிய வண்ணக்கும் நோட்ப்பு நிச்சுக்குங்க அப்பா இதுக்கன் answers வந்து chromomere

செல்லிஸ் கால் டாஸ்ங்கிறாங்க இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து சி பீனு சைட்ங்கிறாங்க இது ஒரு முக்கியமான கொஸ்டின் டீச்சர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ